ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா நண்பி, நான் உங்கள் அரவிந்த். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அட்டகாசமான 5 ஃபியூச்சர் ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். 90s கிட்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நாம் எப்படி வளர்ந்தோமோ நம்ம கூடையே தான் இந்த மொபைல் ஃபோன் டெக்னாலஜியும் வளர்ந்துச்சு. ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ண கீபேட் ஃபோன்லேருந்தே நம்ம இப்போ யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன் வரைக்குமே அதனுடைய டெக்னாலஜி எப்படி வளர்ந்தது அப்படின்றத நம்ம கண் கூட பார்த்துக்கிட்டே தான் வந்துட்டுருக்கோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் இது ஃபியூச்சரில் எப்படி இருக்க போகுது, நம்ம இந்தியாவுக்குள்ளே வரப்போது ஃபியூச்சர் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்ற விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கண்டிப்பாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் ரெகுலராக டெக்னிக்கல் அப்டேட்ஸ், ஆப்ஸ் அண்ட் டிப்ஸ், ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், அனிமேஷன் மேக்கிங் இந்த மாதிரி நிறைய கேட்டகரியில் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த எல்லா கேட்டகரியோட பிளேலிஸ்ட் லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஸோ போய் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஃபோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ராஸ் ஃபோன். ஸோ இப்போலாம் மொபைல் வரது பார்த்தீங்கன்னா 6-inch 7-inch பெரிய டிஸ்பிளேல வருது. ஸோ நம்ம பாக்கெட்டில் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் ஆல்டர்னேட்டிவாக தான் இந்த மொபைலில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன். என்னடா இப்படி ஃபோல்ட் பண்ணுறாங்க, இப்படி ஃபோல்ட் பண்ணால் நம்மளோட டிஸ்பிளே போயிடுமே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்க டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் டிஸ்பிளே. ஸோ எப்படி தான் ஃபோல்ட் பண்ணாலும் நம்ம மொபைலுக்கு ப்ராப்ளம் வராத மாதிரி தான் இந்த மொபைலே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே யூனிக்காக இருக்கிற டிசைன். பட் இந்த மொபைல் இன்னும் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணல. லான்ச் பண்ணால் இந்த மொபைலோட ரேட் பார்த்தீங்கன்னா $900 ரேஞ்சில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியன் ரூபாயில் பார்த்தீங்கன்னா 70,000 ரேஞ்சில் வரும். ஸோ இந்த மொபைல் எப்படி இருக்குது, இந்த மொபைல் இந்தியாவில் லான்ச் ஆனால் எப்படி இருக்கும், இந்த மொபைல் நீங்கள் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா அப்படின்ற உங்களோட தாட்ஸை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற ஸ்மார்ட் ஃபோன் லெனோவோ சி ப்ளஸ். ஸோ நம்ம வாட்ச் அப்படின்றது நம்ம எல்லாருமே டைம் பார்க்கறதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். பட் இந்த வாட்சை இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கற்பனையில் தான் ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்றத டிசைன் பண்ணாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சாங் கேட்கலாம், மூவி பார்க்கலாம், கால் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்து ஸ்மார்ட் வாட்சை ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எதுக்குடா வாட்ச் அப்படின்ற ஒரு கேஜெட், நம்மளுடைய மொபைல் ஃபோனே வாட்சாக மாத்திரம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இந்த மொபைல் ஃபோன் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டபுள் மொபைல் ஃபோன் தான், உங்களுக்கு டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் டிஸ்பிளே தான். ஸோ அதனால் இதை நீங்கள் ஈஸியாக நமக்கு கைக்கு ஏற்ற மாதிரியே நம்ம வாட்ச் மாதிரியே இந்த ஃபோனை நம்மளால் ஃபோல்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ இந்த மொபைலோட பாடி பார்த்தீங்கன்னா நமக்கு ரப்பர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளெக்சிபிள் ஸ்க்ரீன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இது ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அண்ட் இது வாட்ச் மாதிரி நம்ம கையில் ஹோல்ட் ஆகணும் அப்படின்றதுக்காகவே இதோடைய பேக் பாடி நமக்கு ரப்பரில் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ஃபியூச்சரில் சீக்கிரமாகவே நம்ம இந்தியாவிலும் சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ண போதாக சொல்லியிருக்காங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணால் இதோடைய ரேட் பார்த்தீங்கன்னா 39,000 எக்ஸ்பெக்டட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மொபைலுக்கு இந்த ரேஞ்ச் கரெக்டான ரேஞ்சா அப்படின்ற உங்களுடைய தாட்ஸையும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம மூணாவதாக பார்க்க போகிற ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா நிண்டெண்டோ ப்ளஸ். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா கேமர்ஸ்க்காகவே ஸ்பெஷலாக ரெடி பண்ணியிருக்காங்க. கேமர்ஸ்க்குனா இப்போ நம்ம நார்மல் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் நீங்கள் எல்லா நார்மல் யூஸுமே பண்ணலாம், எல்லா ஸ்மார்ட் ஃபோனில் மாதிரி மூவி எல்லாமே பார்க்கலாம். பட் இதில் அப்படி என்னடா வேறு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு நார்மல் மொபைல் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இதனுடைய ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளிப் டைப்பில் இருக்கும். ஸோ அதை ஃப்ளிப் பண்ணால் நமக்கு ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோல் அதை மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக ஸ்டைலிஷாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 360 degree ரொட்டேட் கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் அதை ரொட்டேட் பண்ணி போர்ட்ரேட் மோட்லையும் வச்சுக்கலாம். உங்களுக்கு இதை நார்மல் யூசேஜுக்கு நீங்கள் மூவி பார்க்குறது, கால் பண்ணுறது, அதுமாதிரி எல்லா ஸ்மார்ட் ஃபோன் ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் உண்டு. அது கூட கேமர்ஸ்க்காக ரொம்பவே ஸ்டைலிஷான ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைலோட அமெரிக்கன் மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா $300 வருது. ஸோ இந்தியன் ரூபியில் பார்த்தீங்கன்னா 23,000 வருது. ஸோ இந்த மொபைல் இந்தியாவில் ரிலீஸ் பண்ணால் எந்த ரேஞ்சில் ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், எந்த ரேஞ்சில் ரிலீஸ் பண்ணால் நீங்கள் வாங்குவீங்க அப்படின்ற உங்களுடைய கமெண்ட்ஸையும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம நாலாவது பக்கம் போகிற ஸ்மார்ட் ஃபோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா NEC ஃப்ளிப் ஃபோன். ஸோ ஃப்ளிப் ஃபோன் அப்படின்னா நம்ம அந்த காலத்தில் யூஸ் பண்ணால் இந்த மாதிரி ஃப்ளிப் ஃபோன் நினச்சிருக்காங்க. இது வேறு மாதிரியான ஃப்ளிப் ஃபோன். ஸோ இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 டிஸ்பிளே ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மல்டிபிள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கவலையே இல்லைங்க. ஒவ்வொரு ஸ்க்ரீன்லையும் ஒவ்வொரு ஒர்க்காக பார்த்துட்டு நம்ம போய்கிட்டே இருக்கலாம் அப்படியே ஜஸ்ட் ஃப்ளிப் பண்ணிவிட்டு. ஸோ இதில் இவ்வளோ தான் ஃபீச்சர்ஸாக வேறு ஏதாவது ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் இப்போ ஒரு ஃபைல் ஷேர் பண்ணணும் அப்படின்னா கவலையே கிடையாது. இந்த மாதிரி பாட்டமில் ஒரு சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் உங்களுடைய இன்னொரு மொபைலோட நீங்கள் அப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய என்ன ஃபைலை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுமோ ஜஸ்ட் நீங்கள் அப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுடைய ஃபைல் அந்த ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ரொம்பவே சூப்பராக, ரொம்பவே எலிகண்டான இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 2-3 பேர் மூவி பார்க்குறப்ப எனக்கு ஸ்க்ரீன் தெரியல, உனக்கு ஸ்க்ரீன் தெரியல, நான் அடிச்சிக்க வேண்டிய வேலையை தேவையில்லைங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்து ஸ்க்ரீனை பார்க்கலாம். உங்களுக்கு புக்ஸ் படிக்கிற ஹேபிட் இருந்தால் இந்த மொபைலில் நீங்கள் ரியல் புக்கு படிக்கிற மாதிரியே நீங்கள் வச்சு அழகாக படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. பட் இந்த மொபைல் இன்னும் மார்க்கெட்டில் ரிலீஸ் பண்ணல. இந்த மொபைல் மார்க்கெட்டில் ரிலீஸ் பண்ணால் எந்த ரேஞ்சில் ரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்களுடைய தாட்ஸை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிற மொபைல் ஃபோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேட் S61. ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மொபைல் ஃபோனை என்ன பண்ணாலுமே நம்மளால் இதை பிரேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய சேலஞ்சுக்கு இந்த மொபைல் ஃபோனை அனுப்பிச்சு அதில் சக்ஸஸும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி இந்த மொபைலில் நம்ம 30 meter ஹைட்லேருந்து தூக்கி போட்டாலும் இந்த மொபைலில் ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஃபுல் பாடி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த மொபைலுக்குள்ளே ஒரு சின்ன ட்ராப் கூட நமக்கு வாட்டர் உள்ளே போகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த மொபைல் மெயினாக டிசைன் பண்ணது பார்த்தீங்கன்னா
கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ்க்காக தான் இந்த மொபைல் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த மொபைலில் லேசர் அசிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் மூலமா நம்ம எந்த ஒரு டிஸ்டன்ஸையும் நாங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமராவில் தெர்மல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தெர்மல் கேமரா மூலமா நீங்கள் எந்த ஒரு ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சரும் நீங்கள் பார்க்க முடியும், உங்களுடைய பாடி டெம்பரேச்சரும் இது மூலமா நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த மொபைலில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மொபைலோட சேல் இந்தியாவில் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எவ்வளோ ரேஞ்சுக்கு இந்த மொபைல் சேல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 68,500 ரேஞ்சுக்கு இந்த மொபைல் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்ச் இந்த மொபைலுக்கு கரெக்டான ரேஞ்சா அப்படின்ற உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தா இந்த 5 ஃபோனுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த மொபைலில் எந்த மொபைல் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச மொபைல் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை அண்ட் சி யூ.